இப்போ நம்ம லாஸ்ட் நான் சொல்லியிருந்தேன் இந்த கழுத்தில் ஏற்படக்கூடிய ஒரு அந்த ஃபோக்கல் ஸ்டினோசிஸை நம்ம ஸ்டென்டிங்காவோ இல்லை எண்டாட்ரட்டி மூலமாக பண்ணலாம். பட் சில சமயங்களில் அந்த என்டையர் வெசல் ஃபுல்லாகவே பிளாக் ஆகிருக்கும். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு இம்மீடியட்டாக ஸ்ட்ரோக் வராது, பட் என்னென்னா ஹீமோடைனமிக் ஸ்ட்ரோக்னு சொல்லுவோம். அவங்களுக்கு எப்போல்லாம் பிபி கம்மியாகுதோ அப்போல்லாம் அந்த பக்கம் ஸ்ட்ரோக் வரலாம். ஏன்னா இப்போ இந்த பக்கம் கம்ப்ளீட்டாக பிளாக் ஆகிருந்துன்னா அது வந்து மற்ற ரத்த குழாயை நம்பி இருக்கும். அப்போது இங்கேருந்து லெஃப்ட் பிளட் சப்ளை இங்கே க்ராஸ் ஆகி வரும். சில சமயங்களில் அது பத்தாமல் போயிடலாம், அப்போ ஸ்ட்ரோக் வரலாம். அதுக்கு பேர் ரெக்கரண்ட் த்ரோம்போ டிரான்சியன்ட் இஸ்கிமிக் அட்டாக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ரெக்கரண்ட் டிஐஏ. அப்போது அவங்களுக்கு வந்து இந்த மெடிக்கேஷன்ஸ் பத்தாது, நம்ம வந்து பிளட் வந்து வெளியிலேருந்து கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம். அதுதான் வந்து பைபாஸ் ப்ரொசீஜர்ஸ். அப்போ வந்து நம்ம வந்து பிரெயினுக்கு ஹார்ட்டுக்கு நம்ம பைபாஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, பிளாக் இருக்குது, மூணு வெசல் பிளாக் இருக்குது, இது பைபாஸ் தான் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லியிருப்பீங்க. அதே மாதிரியே சில சமயங்களில் பிரெயினுக்கும் நம்ம பைபாஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம். அது எப்போ வரும் அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஒரு வெசல் அக்ளூட் ஆகி அதுக்கு காம்பன்சேட் ஆக முடியாத சூழ்நிலை இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து அதை இன்வெஸ்டிகேட் பண்ணி அவங்களுக்கு வந்து நம்ம ஸ்கின்னில் ஓடக்கூடிய பிளட் சப்ளையை டைவெர்ட் பண்ணி ஒரு சின்ன ஹோல் மாதிரி போட்டு அதை பிரெயினுக்கு போக வேண்டிய பிரெயின் செட்டோட நம்ம அனஸ்டமஸ் பைபாஸ் பண்ணிட்டோன்னா அவங்களுக்கு வந்து சர்க்குலேஷன் ரீஎஸ்டாப்ளிஷ் ஆகும், ரீவாஸ்குலரைசேஷன் சொல்லுவோம். இது பேர் தான் பிரெயின் பைபாஸ் ப்ரொசீஜர். இது வந்து கம்ப்ளீட் பிளட் அக்ளூட் ஆனவங்களுக்கு பண்ணுவோம். சில சமயம் மோயாமயா அப்படின்னு ஒரு டிசீஸ் அவங்களுக்கும் இந்த மாதிரி வியாதி இருக்கும், அது சிறு குழந்தைகளுக்கு கூட பாதிக்கலாம், அந்த மாதிரி பெரியவங்களுக்கும் பாதிக்கலாம். அந்த மாதிரி சமயங்களில் மருந்துகள் வேலை பார்க்காது, அவங்களுக்கு பைபாஸ் சர்ஜரி ஒன்று தான் மேஜர் தீர்வாக இருக்கும். நிறைய பேஷண்ட்ஸ் அந்த மாதிரி பைபாஸ் சர்ஜரி பண்ணிவிட்டு ஸ்ட்ரோக்ஸ் வராமல் நம்ம தடுத்துருக்கோம்.